காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்திற்கு டிஜிபி திரிபாதி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டை பாதுகாப்பதற்காக வீரதீர செயல்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவை போற்றும் வகையில் அக்டோபர் 21ஆம் தேதி காவலர் வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை இயக்குநர் ஜே கே திரிபாதி, சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் ராஜேஷ் தாஸ் குப்தா, முப்படை உயரதிகாரிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பணியின் போது வீரமரணம் அடைந்த காவல்துறையினரின் குடும்பத்தினரும் கொரோனாவால் உயிர் நீத்த காவலர்களின் குடும்பத்தினரும் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய திரிபாதி, காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் தங்கள் பணியின் போது பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆபத்தை எதிர்கொண்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் 65 காவலர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர் என்றும், நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் காவலர்களால்தான் மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ முடிகிறது என்றும் டிஜிபி திரிபாதி தெரிவித்தார். Many others face daily dangers almost daily while going about their arduous duties. This is the price, dangers and deaths, we the police constabulary and officers have to pay so that the society can live in peace and prosper in abundance. News 7 Tamil Tholaikkatchigai, Tag TV, SCB, TCCL, VK Digital, Aadhar, Jack TV, Akshaya Digital ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.